ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழித்து நேற்று நாங்கள் வெளியில் போனோம். ஸோ அந்த விளாக் தான் கேரஸோட பேக் வாட்டர்ன்னு சொல்கிறது. இது கேரஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதோடய பேக் வாட்டர் வந்து இங்கே மைசூரில் லோக்கலில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த தண்ணியை தேக்கி பின்னாடி வைக்கிற இடம், டேமுக்கு பின்னாடி இருக்கும். அது ரொம்ப ஒரு அழகான இடம். சரி, நேற்று ஈவினிங் திடீர்னு பிளான் பண்ணி ஒரு 4 மணிக்கு அங்கே போகலாம், ஜஸ்ட் ஒரு சேஞ்சாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். லாஸ்ட் வீக் தான் லாக்டவுன் எடுத்தாங்க மைசூரில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுதந்திர காற்றை சுவாசித்த மாதிரி இருந்ததுங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடியே பல்முறி போகும்போது காமிச்சிருப்பேன். அதே வழி தான். ஃபுல்லாக இங்கே வந்து நெல் கரும்பு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்கும் இந்த ஏரியா. ஃபுல்லாக நல்லா தண்ணி தோட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டர் வந்து 30 கிலோமீட்டர் வரும். கேரஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கேரஸ்லேருந்து தண்ணி திறந்து விடுது. நம்ம மேட்ரு டேமுக்கு வருது இல்லைங்களா, அந்த பிரிட்ஜ் இது. இது வழியாக தான் வரும். இப்போ தண்ணியெல்லாம் திறக்கல, சும்மா லைட்டாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு கேரஸ் வந்துடும். அதுக்கப்புறமா போகிறது. இது நாங்கள் முன்னாடியெலாம் அடிக்கடி போவாங்க. பட் இப்போது 2 வருஷம் ஆச்சு இந்த கோவிட்க்கு அப்புறம் போகல. பொதுவாகவே நீங்கள் நினைப்பீங்க டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சுற்றுவாங்கன்னு. பட் அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரைடே நைட் இருந்தே ரஷ்ஷாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே, சண்டே, 3 நாளுமே எல்லா இடத்துலையும் ரஷ் இருக்கும். அதனால் எங்கே போகிறதுனாலும் நாங்கள் வந்து யோசித்து தான் போவோம். இந்த கோவிட் டைம் நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். இன் ஜென்ரலாகவே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே போனாலும் ரஷ் இருக்கும். ஒரு மால் போனீங்கன்னா கூட ஒரு 20 நிமிஷம் நின்று தான் பில் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐடி பசங்க அவ்வளோ பேர் அப்படியே எல்லா இடத்துலையும் குமிவாங்க, தேட்டர்லேருந்து மால்லேருந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடத்துலையும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி மைசூரில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எங்கே ரஷ் இல்லைன்னு தேடி தேடி அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம். இது வந்து கேரஸ்லேருந்து தாண்டி வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ரோடே இருக்காதுங்க, மண் ரோடு தான் இருக்கும். இது வந்து ரொம்ப வர்ஸ்ட்டுன்னு சொல்லலாம் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ், ஆனால் இப்படி தான் இருக்கும் ரோடு. நம்ம தமிழ்நாடெல்லாம் ரோட்டில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அங்கே கிராமத்தில் கூட எவ்வளோ நீட்டாக போட்டிருப்பாங்க, இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். மெயினான ரோடு கூட மைசூரில் இப்படி இருக்கும். இந்த தசரா டைம் மட்டும் எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க, அது ஒரே மாதத்துலேயே எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான் ரோடு போடுவாங்க. இப்போ வந்து பக்கத்தில் வந்தாச்சுங்க, ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். இங்கே வந்து எப்போவுமே தண்ணி இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க, தண்ணி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இங்கே. இங்கே வந்து வேணுகோபால் சுவாமி தேவஸ்தானம்ன்றிருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அழகான கோவில். நான் உங்களுக்கு வந்து அந்த கோவிலையும் காமிக்கணும்னு தான் வந்தேன். பட் அது வந்து ஓப்பன் பண்ணலை. ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற 1300 முக்கியமான கோயிலில் 300 கோயில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண சொல்லி இப்போ ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க இந்த கோவிலை திறக்கலையாம். அடிக்கடி நாங்கள் இங்கே வருவோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு அந்த கோவிலை காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. தண்ணிக்கு இந்த பக்கம் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க கோவில். இது வந்து 2003 ஆரம்பித்து 2011 வரைக்கும் கோயில் பில்டிங் மட்டும் கட்டியிருந்தாங்க, அதுக்கப்புறமா சாமியை வச்சாங்க. இந்த இடத்துல வந்து 2 ரோடு பிரியும், ஒன்று வந்து கோவில், ஒன்று வந்து தண்ணி போகிறது. நீங்கள் தண்ணி பக்கத்தில் வரைக்கும் போய் காரை பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே செம்ம காற்று, சில்னஸ்ங்க, இறங்கவே முடியல வண்டியிலேருந்து, அவ்வளோ ஒரு காற்று. ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ் அவ்வளோவா இருக்காது. அப்படியே ரஷ் இருந்தாலும் நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம நல்லா கேப் விட்டு நின்றுக்கலாம் கண்டினியூஸ். ஆனால் வண்டிங்க வந்துக்கிட்டே இருந்தது, வண்டி வர்றது போகிறது அந்த மாதிரி இருந்தது. இதே காலையில் வந்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும், எல்லாம் வந்து பசங்க வந்துடுவாங்க. இங்கேயே செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நல்லா ஒரு ஹாஃப் டே இங்கே ஆட்டம் போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம், சின்ன சின்ன கடைங்க மட்டும் இருக்கும். இந்த போண்டா, பஜ்ஜி, சோளக்கருது, ஜூஸ் கடை, அந்த மாதிரி ஒரு சில கடைங்க மட்டும்தான் இருக்கும். இங்கே வேறு எதுவும் கிடைக்காதீங்க. இது வந்து கிராமத்துக்குள்ளே தள்ளி இருக்குங்க, அவுட்டரில் வேறு எதுவுமே கிடைக்காதீங்க. தண்ணி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. இது வந்து தலக்காவிரியிலேருந்து வர தண்ணி, இங்கே தேக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கதவணை இருக்கும், கேரஸ் இருக்கும். கேரஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதோட அப்படியே ஜஸ்ட் பேக் சைடு. நாங்கள் கிளம்பும் போது 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி இடங்களை தான் பார்த்து வருவோம், தண்ணீர் கிடமா. இதுதான் அந்த கோவில். பட் என்னால் ரொம்ப தூரத்துலேயே லாக் பண்ணி வச்சுருவாங்க கேட்டை. ஸோ நம்மளால் எடுக்க முடியல. நான் உங்களுக்கு அடுத்த வரும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்படி ஒரு மேகக்கூட்டம், அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் இருந்தது நேற்று போயிட்டு வந்தது.
எப்போவுமே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவோம், யாராவது ஒருத்தர் கூட தான் போவோம். இந்த தடவை கொஞ்சம் தனியாக போனோம், திடீர்னு பிளான் பண்ணதுனால தனியாக போனோம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் எங்கே போகிறதுனாலும் போவோம் நாங்கள். நான் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போகும்போது சரி நான் போகிறேன் அப்படின்னேன், எல்லாருமே ஆ ரொம்ப சந்தோஷம் டாட்டா பை பை அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன், யாரும் கூப்பிட்ற மாதிரி தெரில, சரி நானே திரும்பி வந்துட்டேன். அப்புறம் தண்ணியிலேருந்து வெளியில் வந்தோம், செம்ம குளிர், சரி கான் வாங்கி சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு கான்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும். அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னாவே இப்படி தான் இருக்கும், சோளம் நெல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எல்லாமே விவசாய பகுதி இங்கே. ஸோ அவ்வளோதான் இந்த விலாக். ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.